ஹாய் ஐஸ், வெல்கம் டு தமிழ் டியூபர்ஸ். இந்த விடல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு வழியாக பல வருடங்கள் கழித்து வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒன் பஞ்ச் மேன் அதோட கொலாபரேஷன் பண்ணதுனால இந்த மிஸ்ட்ரி ஷாப் விட்டுருக்காங்க. ஸோ போன தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி ஐஸ்டோட பண்ணப்போ வந்து விட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மணி ஐஸ் பண்டிலுக்காகவே வந்து விட்டாங்க. ஸோ எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றுனாங்க அந்த பண்டில், தவிர வேறு எதுவுமே நல்லா இல்லை அப்படின்ட்டு. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி கிடையாது, வேறு லெவல் நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக இருக்க வந்து இப்போ லுக்கீட்டா, அப்புறம் இந்த டாஷா கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அப்புறம் முக்கியமாக இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் பேஜ்லேயே வந்துருச்சு. ஸோ ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போய் மிஸ்ட்ரி ஷாப்புக்குள்ளே போயிடுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 90% வரைக்கும் லக்கு கிடைக்கும். ஓகே, எனக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். அட பாயில் 80% கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, 80% நல்லது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெயின் பண்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க அந்த வெள்ளைக்கல்ல முடி வச்ச பண்டில், அப்புறம் இந்த மொட்டலை பண்டில். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான பண்டில், முக்கியமாக ரெண்டுமே மேல் பண்டில். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா என் கண்ணு எதை தேடிச்சு அப்படின்னா எலைட் பாஸ் தான் தேடிச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அடடா, இந்த எந்த எலைட் பாஸ் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புது கேரக்டரான இந்த டாஷா கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பண்டில், ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல், ஷர்ட்டு, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைமண்ட் செலவு பண்ணி வாங்கணும், அதான் பிரச்சனை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முயல் மண்டை, அப்புறம் ராக்கி பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டாப் அப் இவெண்ட்டில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல பெட்டு தான். இந்த பெட்டு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மிஸ்ட்ரி ஷாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கம்மி விலைக்கு அசால்ட்டாக வாங்கிட்டு போயிட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எமோட்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த குங்ஃபு எமோட்டு. ஸோ அந்த எமோட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வெறும் 79 தான். ஸோ இது 90% வந்துருச்சு அப்படின்னா 49-39 அந்த ரேஞ்சில் அது கிடச்சிருந்துருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு சுவிட்ச் பண்ண வந்து 10 diamond. ஸோ 10 diamond கொடுத்து இப்போ சுவிட்ச் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஹா, ரைட் சைடில் எலைட் பாஸ் இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 99 diamond. ஸோ போடு வேறு லெவல். காலகாலத்துக்கு அப்புறம் இப்போ தான் எலைட் பாஸ் விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மொட்டத்தலைய இந்த பண்டில் தான் மெயினான பண்டில். ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. முக்கியமாக இதோட ட்ரெஸ்ஸு தான் வேறு லெவல், அப்புறம் அந்த மொட்டை மொண்ட ஹேர் ஸ்டைலு. ஓகே, ஸோ 80% ஆஃபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 99 diamond தான். இதே 90% வந்துருந்துச்சு அப்படின்னா வெறும் 49 diamondக்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டைமண்ட் இருக்கோ அதை பொறுத்து அவங்க டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 15 diamond தான் இருந்துச்சு. அதனால் டைமண்ட் கம்மியாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா 80% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட ஒரு 300 diamond அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 70% அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ இன்னொரு அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 300 diamond இருந்துச்சு, ஆனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 தான் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த லுக்கீட்டா கேரக்டரு, ஸோ இது வெறும் 99 diamond தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கு ஸ்கின்னு, அது 59 diamond. ஸோ இது நல்ல பேக்கு தான். ஸோ வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க, வெறும் கம்மி ரேட்டு தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ, ஸோ இது யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே, அப்புறம் அந்த பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ரிவார்டு அந்த கன் ஸ்கின் கேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயினான ரிவார்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அந்த மொட்டலை பண்டலுக்கு வந்து நீங்கள் 299 diamondக்கு வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 80 diamond ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மொட்டை பண்டில் அன்லாக் ஆகும். அப்புறம் நீங்கள் அதை 299 diamonds கொடுத்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 80%க்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90%க்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நூப் அக்கௌண்ட்டில் போய் ட்ரை பண்ணேன். ஸோ நூப் அக்கௌண்ட்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 90% ஆஃபர் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்கள விளாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஓகே, இதில் உள்ளே போய் எப்படி வாங்க போகிறதுல ஒன்றுமே. ஸோ உள்ளே போய் ரேட்டில் எப்படி இருக்குது அப்படிங்க பார்த்துருவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 10 diamond ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். அந்த மெயின் பண்டில் வந்து நீங்கள் 149 diamond கொடுத்து வாங்கிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஷா கேரக்டர் 49, அந்த குங்ஃபோ எமோட் 39 diamond. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்து வெறும் 49 diamondில் தான் இருக்கும், அது அடுத்த பேஜில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டைமண்ட் இல்லை, அதனால் சுவிச் பண்ண முடியாது. ஸோ 90% ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா 49 diamond எலைட் பாஸ் வாங்கிக்கலாம். ஸோ யாராக இருக்கலாம் 90% வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யாராருக்கு எவ்வளோ லக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எலைட் பாஸ் வாங்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 71%. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 144 diamond கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 29 ஆஃபரில் 300 diamond வாங்கியாச்சு. ஓ, இப்போ வெறும் 144 diamondக்கே எலைட் பாஸ் போட்டாச்சு. ஸோ பல வருடங்கள் கழித்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸை வாங்குகிறேன்.
ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் விட்டாங்க, அப்போ வாங்கினது, அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த எலைட் பாஸ் ஒர்த்தான எலைட் பாஸ் தான், ஏன்னா அந்த எலும்பு கூடு மண்டைக்காகவே வாங்கலாம், அப்புறம் மற்ற ரிவார்ட்ஸும் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி எலைட் பாஸ் ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும், அப்புறம் மேலே இப்போ ஐகார்ட்ஸில் ஒன்று வரும், ஸோ அதை டச் பண்ணாமல் அந்த வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பார்த்தா அடுத்த எலைட் பாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளைம் ஆல் கொடுத்தாச்சு. ஸோ வரிசையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் கிளைம் பண்ணி தள்ளுறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பேஜ்லாம் இப்போ தாராளமாக தராங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக எலைட் பாஸ்லாம் வந்து டப்பு டப்பு நீங்கள் வந்து மிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான மிஸ்ட்ரி ஷாப் போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு 90% கிடச்சிச்சு அப்படின்னா லக்கு. ஸோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வாங்கி தரலாம், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே கே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்புறம் எத்தனை பேர் எலைட் பாஸ் போட்டிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே கே. எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.